நாடி நரம்பு எல்லாம் தோனி. உண்மையை போட்டு உடைத்த ரிஷப் பண்ட். தோனிக்கு பின் இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக மாறிய ரிஷப் பண்ட் தற்போது ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வரும் நிலையில் தோனியை பின்பற்றியே அவர் கேப்டன்சி செய்து வருவது அவரது பேச்சிலிருந்து மீண்டும் நிரூபணமாகி உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் சிறப்பாக பந்து வீசி இருந்தார் ராசிக் சலாம். இம்பாக்ட் பந்து வீச்சாளராக அணியில் சேர்க்கப்பட்ட அவர் 4 ஓவர்களில் 44 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். டெல்லி அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்களான கலீல் அகமத் மற்றும் அன்ரிச் நோர்ஜே ஆகியோர் கூட 4 ஓவர்களை முழுமையாக வீசி முடிக்காத நிலையில் ராசிக் சலாமுக்கு முழுமையாக 4 ஓவர்களையும் வீச வாய்ப்பு அளித்தார் கேப்டன் ரிஷப் பண்ட். குறிப்பாக 19வது ஓவரை அவரிடம் கொடுத்தார். அந்த ஓவரில் 16 ரன்கள் கொடுத்த போதும் சாய் கிஷோர் விக்கெட்டை வீழ்த்தினார். அதுவே போட்டியின் வெற்றிக்கும் காரணமாக அமைந்தது. இந்த நிலையில் போட்டிக்கு பின் பேசிய ரிஷப் பண்ட் தன் உள்ளுணர்வின் அடிப்படையில் ராசிக் சலாமை பயன்படுத்தியதாக கூறினார். நோர்ஜே அதிக ரன்களை கொடுத்திருந்தார். 14லிருந்து 15 ஓவர்கள் வரை பந்து நன்றாக வந்தது. அதனால் ராசிக் சலாமை நம்ப முடிவு செய்தேன். ஒரு கேப்டனாக உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்படுவது சில சமயம் வேலை செய்யும். அது இன்று வேலை செய்ததில் எனக்கு மகிழ்ச்சி என்றார் ரிஷப் பண்ட். தோனியின் கேப்டன்சி இதே போல உள்ளுணர்வின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். அவரது சிஷ்யனாக தன்னை காட்டிக்கொள்ளும் ரிஷப் பண்டும் அதே போல உள்ளுணர்வை பயன்படுத்த துவங்கியிருக்கிறார்.